நன்னீர் மீன் வளர்ப்பு திட்டத்துக்காக நுவரெலியா மாவட்டத்துக்கு மாத்திரம் 500 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண அமைச்சர் எம் ரமேஸ்வரன் தெரிவித்தார். நன்னீர் மீன்பிடி வளர்ப்பு திட்டத்துக்காக கிடங்கு வெட்டுவதற்கான காசோலை வழங்கும் நிகழ்வு இன்று நுவரெலியாவில் நடைபெற்றது. குறித்த நிகழ்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தினூடாக தோட்ட தொழிலாளர்களின் போஷணை மட்டத்தினையும் வருமானத்தினையும் அதிகரிக்க முடியும் என ரமேஸ்வரன் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஸ்டதன், விக்டன், கரோலினா, டன்சினன், நயப்பன, மிஸ்டில் ஆகிய தோட்ட முகாமையாளர்களுக்கு நன்னீர் மீன் வளர்ப்பு திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக 335 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலைகளும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன. இதேவேளை மத்திய மாகாண சபை உறுப்பினர்களான கணபதி கனகராஜ், பிலிப் குமார் உட்பட பலர் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர்.